இப்போ வந்து நாங்கள் புளி காய வைக்க வந்திருக்கோம். இப்போ பயங்கரமாக வெயில் அடிக்குது. வெயிலில் புளி காய வச்சா நல்லா காயும். முருங்கை மரத்தில் முருங்கை பூ எவ்வளோ வச்சுருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு கொய்யா மரம். கொய்யா மரத்தில் இப்போ தான் வந்து பூ பூக்குது. நெக்ஸ்ட்டு கொய்யாக்காய் வைக்கும். இந்த மாதிரி வெயிலில் புளியை நல்லா காய வச்சு தட்டி எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு புளி வந்து கெடாமல் சூப்பராக இருக்கும். இது வந்து இன்றைக்கி நாங்கள் 10 கிலோ புளி வாங்கியிருக்கோம். இது நல்லா கொஞ்சம் காஞ்சோடனே தட்டி எடுத்து வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வெயில் காலத்தில் வாங்கி தட்டி வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும், ஏன்னா அப்போ தான் சீசன், புளியோட சீசன். உங்கள் ஊர்லலாம் புளி ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்கள். இது மொச்சை, வெள்ளை மொச்சை. வெயிலுக்கு நல்லா காய வச்சு எடுத்து வச்சோம்னா வண்டு வைக்காமல் சூப்பராக இருக்கும். புளியில் மண்ணுக்கல் இருக்குமா? வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து புளியை வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க தட்ட ஒருத்தவங்க எடுக்க, ஒருத்தவங்க தட்ட ஒருத்தவங்க எடுக்கன்னு இருக்காங்க. இப்படி தான் புளி தட்டணும். புளியோட ரேட் எவ்வளோ? 600 ரூபா ஒரு மணு. ஒரு மணுனா 10 கிலோ? 1 கிலோ 60 ரூபா. 1 கிலோ 60 ரூபாய்க்கு தட்டினீங்க. தட்டினா 1 கிலோ, 1 கிலோவுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வரும்? கொட்டையெல்லாம் எடுத்து பின்னாடி ஃபைனலாக எடை போட்டு பார்க்கலாம். ஒரு 10 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு 5 கிலோ வருமா? வரும். அப்போ 5 கிலோ வந்து கொட்டையே வந்துருமா? பார்ப்போம், லாஸ்ட் ரெண்டையும் ஃபைனலாக எடை போட்டு பார்க்கலாம். இந்த கொட்டையெல்லாம் வாங்கிக்குவாங்களா? அது எவ்வளோ போகுதுன்னு தெரியாது. தெரியாது. 1 கிலோ புளி 60 ரூபா, கொட்டை 60 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்களா? எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ தட்டுறீங்க, ஒருத்தவங்க எடுக்கிறாங்க. ப்ராசஸ் ஃபஸ்ட்டு காய வைக்கிறோம்மா. காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ இதை காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. அப்போ தான் பிசுப்பிசுப்பு இல்லாமல் நல்லா தட்டி விதை தனியாக வரும். இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொட்டையையும் அந்த நரம்பையும் எடுத்து வைக்கிறாங்க. இதை மறுபடியும் போய் வெயிலில் ஒரு நல்லா காய வச்சு ஒரு மண்பானை இல்லாட்டி ஒரு வாளியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோன்னு புளி போட்டுக்கணும். அடுத்து உப்பு, கல்லுப்பா, தூளுப்பா. கல்லுப்பு தான் நல்லது. கல்லுப்பை போட்டு நம்ம அடுத்த, அதுக்கு மேலே புளி கொஞ்சம், அடுத்ததுக்கு மேலே கல்லுப்பை தூவி இது மாதிரி எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா ஒரு வருஷத்துக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். இந்த புளி வந்து கருப்பாகுமா? இதே ஸ்டேஜ்லேயே இருக்குமா?
இதே இதில் தான் இருக்கும். ரொம்ப 2 வருஷம் 3 வருஷம் போச்சுன்னா கருப்பாயிரும். அந்த புளி வந்து கருப்பானா நல்லதா இல்லை இப்படி இருக்கிறது நல்லதா? நல்லது அப்படின்னா எல்லாமே ஒரே இதாக தான் இருக்கும். அது பழைய புளி, இது புது புளி. இந்த புளி இன்னைக்குதா இல்லை புளிக்குதா? இந்த பூண்டு குழம்பு இந்த மாதிரி வைக்கிறப்ப பழைய புளியை வச்சோம்னா நல்லா குழம்பு நல்லா கருப்பாக பிளாக்காக இருக்கும். இந்த புளியை வச்சா டேஸ்ட் கம்மியாக இருக்கும். டேஸ்ட் எல்லாம் சொல்லலை, ஒரு பார்க்குற அது என்ன சொல்கிறது, கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தட்டி போடுறப்ப இந்த காம்பையும் ஒரு தட்டு தட்டிட்டு போட்டோம்னா அவங்க எடுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு புளி தட்டுறதுல எத்தனை வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நான் இந்த வாட்டி தான் தட்டேன். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சின்ன வயசில் தட்டியிருக்கோம், இப்போ தான் வாங்குறாங்க. சில பேர்லாம் அது புளியெலாம் வாங்க மாட்டாங்க, உட்காந்து தட்டணும், கொட்டை எடுக்கணும், அந்த இதை எடுக்கணும். அப்புறம் விற்கிறாங்க இந்த மாதிரி கொட்டை, கொட்டையோட நரம்போட அப்படியே வச்சு வித்து கிலோ 60 ரூபா இந்த மாதிரி கொட்டை எடுத்து தரது வந்து கிலோ 100 ரூபா. ஆனால் அதில் 1-2 கொட்டை அப்படியே இருக்கும். சில கொட்டையை ஏன்னா வெயிட்டு வர்றதுக்காக கொட்டையை அப்படியே போட்டுருவாங்க. அதனால தான் நம்ம வாங்கி வீட்டு கடையில் வாங்குற இதெல்லாம் வந்து கொட்டையும் நரம்பும் இருக்கும். இது வந்து கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு தட்டி கொடுத்தா இவ்வளோன்னு தருவாங்க. தட்ட தெரியல, இதெல்லாம் நல்லா காயணுங்கிறது அப்படியே பிடிச்சிக்கிச்சு. இதை எடுத்துட்டு சூடாக இருக்குல்ல, இல்லை இதை எடுத்து எடுத்து விட முடியுமா? எண்ணெய் வச்சுக்கிட்டா ஒட்டாது. எண்ணெய் வச்சுக்கலாம்ல, அதனால தான் ஒட்டு. அதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளை தான் தட்ட விடுவாங்க. வெயில்ல இப்ப புளிய தட்டின புளிய வந்து காய வச்சுக்கலாம். கடையில் வாங்குற புளி பார்த்தீங்கன்னா கொட்டை அப்படியே இருக்கும். இதை நம்மளே வாங்கி சுத்தம் பண்ணா நீட்டா இருக்கும். வெயில நல்லா காய வச்சு புளி இந்த மாதிரி நல்லா தட்டணும். இந்த மாதிரி புளியை நல்லா தட்டி காய வச்சு தட்டி எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் புளியும் ஒரு ரவுண்டு கல் உப்பும் வந்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா தட்டணும். வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சாதான் புளி வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும்.
3 டேஸாக புளி தட்டி காய வச்சு உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த புளிக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒயிட் கலரில் தோல் இருக்குல்ல, அதுதாங்க. இது வந்து வேஸ்டான தோல். ஃபைனலாக நம்ம புளி தட்டி முடித்தாச்சு. இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. அதுக்கு மேலே இந்த மாதிரி கல் உப்பு தூவி நம்ம வைக்கும்போது புளி வந்து மழை காலங்கள்லையும் சரி எல்லா நாட்களிலும் வந்து புளி வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி, இதுதான் பழங்கால முறையில், ஆனால் மண்பானையில் வைப்பாங்க. மண்பானை இல்லாதனால இந்த மாதிரி நாங்கள் பிளாஸ்டிக் வாளியில் வந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி புளி தட்டி உப்பு போட்டு வைக்கணும்.